ஒரு வெக்டரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோஸில் தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேவா, வெக்டர்னால் நம்ம என்னென்னு பார்த்தோம் ஃபஸ்ட்டு, எந்த குவான்டிட்டிக்கு டைரக்ஷனும் மேக்னெட்டியூடும் இருக்குமோ அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை நம்ம வெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோஸில், இங்கே நான் வந்து ஒரு 5 ஆரோஸ் கொடுத்துருக்கேன். இதில் ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்கா? எஸ் கண்டிப்பாக இருக்குது. லென்த்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லா ஆரோஸ்லேயுமே. லென்த் அதாவது மேக்னெட்டியூட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் டைரக்ஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி டைரக்ஷனில் நம்ம வெக்டர் குவான்டிட்டிஸை டிஃப்ரெண்ட்டாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ரெண்டு கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் த ஆரோ. இந்த லென்த் ஆஃப் த ஆரோ எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, எதுக்கு ப்ரொபோஷ்னாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னிட்யூட் அதாவது நியூமரிக்கல் வேல்யூக்கு டினோட் பண்ணுறதுக்காக இந்த லென்த்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கன்சிடர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன். இந்த டைரக்ஷன் எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெக்டர் குவான்டிட்டி எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த ஆரோஸோட டைரக்ஷன். ஓகேவா, இந்த வெக்டர் குவான்டிட்டியோட டைரக்ஷன் இப்படி தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வெலாசிட்டி 20 m/s இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட் 20 m/s ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஈஸ்ட் சைடில் போயிருக்கு. ஸோ இது எனக்கு ஒரு வெக்டர் குவான்டிட்டி, வெலாசிட்டிங்கிறது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. இப்போ எந்த பாயிண்ட்டில் இருந்து எந்த பாயிண்ட்டுக்கு போச்சோ அதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பாயிண்ட் பண்ணிக்கிறேன். இது டெய்ல், இது ஹெட். இப்போ இந்த வெலாசிட்டியை நான் எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட்டுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி வெக்டர், அதாவது ஏபிங்கிறது வெக்டர் குவான்டிட்டிஸ், அதை நான் வெக்டர் சிம்பிளால் டினோட் பண்ணுறேன். ஈஸ்ட் சைடு போயிருக்கு, இதோட லென்த்து என்னோட மேக்னிட்யூடு அதாவது லென்த்தை டினோட் பண்ணுறதுக்காக நான் மேக்னிட்யூடை கன்சிடர் பண்ணுறேன். ஓகேவா, இதுக்கு ஸ்கேல் எனக்கு 10 m/s போது இன்ச்சில் 0.5 இன்ச் இருக்கும்.